சிவாயே நம் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஏகாதசி விரதம், முறையான வழிபாடுகள். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் 2020 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 3-6 காலையில் ஆரம்பமாகி 7ஆம் தேதி 4-2 முடியுது. 6ஆம் தேதி நம்ம வந்து விரத பூஜைகள் ஆரம்பம் இருக்கணும். 6ஆம் தேதி வீட்டில் காலையிலே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சிடுங்க. வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு சுவாமி விக்கிரகங்களெல்லாம் அபிஷேகம் செய்து பூஜா அறை மிக அலங்காரமாக இருக்கணும். பெருமாளுடைய படம், பெருமாளுடைய படத்துக்கு துளசி மாலை மிக முக்கியமாக அலங்காரம் செய்யுங்க. மல்லிகைப்பூ பல மலர்களாக அலங்காரம் செய்யுங்க. வீட்டில் சங்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு சங்குக்கு அபிஷேகம் செய்யுங்க. பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், மஞ்சள், குங்குமம், இளநீர், எல்லா மலர்களும் போட்டு வெட்டி வேறு போட்டு அந்த தண்ணியை சங்குக்கு அபிஷேகம் செய்யுங்க. பிறகு கடைசியில் பன்னீரால் அபிஷேகம் செய்து சங்கை சுத்தம் செய்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி சங்கு அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், துளசி, ஒரு காயின் போடுங்க. பிறகு சாலிகிராம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்து சாலிகிராமுக்கும் பூஜை செய்யுங்க. பெருமாளுக்கு நாளை காலையிலே நீங்கள் எல்லாம் அலங்காரமும் செய்து வைக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் விரத ஆரம்பம். நீங்கள் நாளை காலையிலேருந்தே காரம், பூண்டு, வெங்காயம், புளி இதெல்லாம் சேர்க்காமல் விரதம் இருக்கிறவங்க பழம் வகைகள் எடுத்து உணவாக ஏற்றுக்கொள்ளுங்க. சாயங்காலம் நீங்கள் என்ன செய்யணும், விரத பூஜை இருக்கிறீங்களே அவங்க எல்லாருமே விஷ்ணு சரசநாமத்தை முழுமையாக படிங்க இல்லை கேளுங்க. இரவு முழுக்க நீங்கள் வந்து கண் முழிச்சிட்டு இருக்கணும். 7ஆம் தேதி காலையில் கோவிலில் போய் தரிசனம் செய்ய சொர்க்கவாசல் திறக்கிறத நீங்கள் பார்த்துட்டு தரிசனம் செய்துட்டு 7ஆம் தேதி சாயங்காலம் மட்டும் அந்த விரதம் இருக்கணும். யாரெல்லாம் விரத பூஜை இருக்கீங்களோ 7ஆம் தேதி சாயங்காலம் மட்டும் தூங்காமல் இருந்து கண்டிப்பாக அந்த விரதம் முடித்தவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. சில பேருக்கு தூக்கம் வந்து இல்லாமல் இருந்தால் கஷ்டமாகும். அதற்கு நாளைக்கு மட்டும் பூஜையெல்லாம் செய்து நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் நீங்கள் பூஜையெல்லாம் அலங்காரம் பூஜையெல்லாம் செய்துட்டு நீங்கள் விரதத்தை நீங்கள் வந்து காரம் வேண்டாம், புளி வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் உணவுகள் ஏதாவது ஏற்றுக்கொள்ளலாம். 3 வேளையும் உணவுகள் ஏதாவது ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு முக்கியமாக சொர்க்கவாசல் திறக்கும் போது நீங்கள் வந்து வாழை இலையில் படையல் சாப்பாடு போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். நாளைக்கு முழுக்க விரதம் இருக்கணும். நாளைக்கு முழுக்க நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 7ஆம் தேதி காலையில் நீங்கள் என்ன செய்யணும், வாழை இலையில் அகத்திக்கீரை, புளிச்சக்கீரை மற்றும் எல்லா காய்கறிகளும் சேர்ந்து ஒரு குழம்பு வைத்து தயிர் சாப்பாடும் இனிப்பு சாப்பாடும் மிக முக்கியமானது. இதெல்லாம் வைத்து வாழை இலையில் படையல் போட்டு அந்த சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி அந்த கிரக யோகத்தில் வந்து இந்த படையல் போட்டு நீங்கள் தரிசனம் செய்தால் மிக மிக இறைவனுடைய அருள் கிடைக்கும். பெருமாள், பத்மாதேவியுடைய அருள், மகாலட்சுமியுடைய அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கப்படும். நீங்கள் வீட்டிலேயே செய்து கோவிலுக்கு சென்று தரிசனம் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப விசேஷமானது துளசியால் அர்ச்சனை செய்யுங்க. பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை, துளசியால் அர்ச்சனை செய்யும் போது நீங்கள் பிரார்த்தனை இருந்து செய்யுங்க. அதே போல் வெத்தலையில் 12 வெத்தலை, விளக்கு, அகல் விளக்கு, நல்லெண்ணெய் 12 விளக்கு நீங்கள் ஏற்றி பெருமாளுடன் பெருமாளுடைய நாமத்தை சொல்லி
அந்த 12 கோரிக்கைகள், உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ, என்ன நீங்கள் சாதனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதை அந்த வெத்தலை மேலே தீபங்கள் ஏற்றி நீங்கள் பெருமாளிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. ரொம்ப நல்லது. இறைவனுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்படும். உங்கள் எல்லாருடைய கோரிக்கையும் நிறைவேறப்படும். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கம் எனக்குமே தருந்திருக்க ஒரு பெருமாளுடைய தரிசனம் காண பல பேர் திருப்பத்திக்கு பல பெருமாளுடைய தரிசனம் கோவில்களுக்கு சென்று பெயரால் அர்ச்சனை செய்வாங்க. நீங்களும் சுபமங்கலமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் முறையான வழிபாடு நீங்கள் செய்தாலே உங்களுக்கு சகல யோகமும் கிடைக்கப்படும். அதனால் 6ஆம் தேதி விரதம் முழுமையாக இருந்து 7ஆம் தேதி வைகுண்ட சொர்க்கத்தை நீங்கள் கண்டறிந்து கோவிலை தரிசனம் பெற்று விரதத்தை முடிங்க. சிவாயே நம, குருவின் துணை. சிவாயே நம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஏகாதசி விரதம் முறையான வழிபாடுகள். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் 2000